Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் நாம் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி எந்தெந்த நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கு, அதற்கு உலக சுகாதார அமைப்பின் அங்கீகாரம் கிடைத்து இருக்கா போன்ற ஸ்புட்னிக் வி பற்றிய பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்புட்னிக் வி என்பது ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட உலகின் முதல் COVID-19 தடுப்பூசியாகும். இதற்கு உலகின் முதல் சேட்டலைட்டான ஸ்புட்னிக் என்பதை பெயராக வைத்துள்ளனர். இது இந்தியாவில் மூன்றாவதாக அங்கீகரிக்கப்பட்ட COVID-19 தடுப்பூசியாகும். ஹைதராபாத்தை சேர்ந்த டாக்டர் ரெட்டி லபோரேட்டரி நிறுவனம் இந்த தடுப்பூசியை இந்தியாவில் விநியோகிக்கிறது. ஸ்புட்னிக் வியை இதுவரை 70 நாடுகள் அங்கீகரித்துள்ளன. ஸ்புட்னிக் வியை அங்கீகரித்த 60வது நாடு இந்தியாவாகும். இரண்டு வகையான அடினோ வைரஸ்களை செயலிழக்க வைத்து அதில் சார்ஸ் வைரஸின் ஸ்பைக் புரோட்டீன், அதாவது ஸ்பைக் புரதத்தை கொண்ட மரபணுக்களை செலுத்தி இந்த தடுப்பூசி தயாரிக்கப்படுகிறது. முதல் டோஸில் அடினோ வைரஸ் 21 நாட்களுக்கு பிறகு, இரண்டாவது டோஸில் அடினோ வைரஸ் 5 பயன்படுத்துகின்றனர். இதுவரை WHO எனப்படும் உலக சுகாதார அமைப்பு இந்த தடுப்பூசிக்கு அனுமதி அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று ஐரோப்பிய மருத்துவ நிறுவனமும் அமெரிக்காவும் இன்னும் இந்த தடுப்பூசிக்கு அனுமதி வழங்கவில்லை. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை அங்கீகரித்துள்ள நாடுகளை இப்பொழுது காண்போம். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஸ்புட்னிக் வி செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் உபயோகத்திற்கு வரும் என டாக்டர் ரெட்டி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தடுப்பூசி விரைவில் உலக சுகாதார அமைப்பின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதே இந்த தடுப்பூசியை செலுத்தி கொண்டவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த வீடியோ இதோடு முடிஞ்சுது. இந்த வீடியோ மூலமா ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பா